பெருகி வரும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரவு பகல் பாராமல் பல்வேறு நடவடிக்கையின் எதிரொலியாக இரண்டாம் அலை இன்றைக்கு சென்னையை பொறுத்தளவில் குறைந்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம். இருந்தாலும் மூன்றாவது அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதிலிருந்தும் மாநகர மக்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் அதேபோல் நம்முடைய சென்னை மாவட்டத்துடைய கொரோனா நோய் தடுப்புடைய நோடல் ஆஃபீஸராக இருக்கின்ற அன்பிற்குரிய சித்திக் அவர்களும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். இந்த டான் பாஸ்கோ பள்ளியின் முன்பு கூட குழந்தைகள் மருத்துவமனைக்கு எழும்பூருக்கு சென்றிருந்தோம். அங்கே 200 படுக்கைகள் கொண்ட ஒரு குழந்தைகள் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு 1 முதல் 12 வயது உள்ளவர்களுக்கு 50 படுக்கைகளும் அதேபோல் 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 150 படுக்கைகளும் இன்றைக்கு நானும் நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தயாநிதி மாறன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் பரந்தாமன் அவர்களும் திறந்து வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு டான் பாஸ்கோ பள்ளியிலே 104 படுக்கைகள் கொண்ட சுமார் ஒரே நேரத்தில் 100 பேருக்கு ஆக்சிஜனுடன் கூடிய பிராணவாயுடன் கூடிய மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மையத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம். இதில் 8 மருத்துவர்கள் பணிபுரிய உள்ளார்கள், 14 செவிலியர்கள் பணிபுரிய உள்ளார்கள், 3 மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனை கூறுகின்ற மையத்திலே அமர்ந்திருப்பார்கள். தொடர்ந்து 24/7 ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே நிறுத்தி வைக்கப்பட உள்ளது. அதேபோல் முழுவதுமாக மின்சார தடை ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் கழிவறைகள் முழுவதுமாக கழிவறை சுத்தம் செய்வதற்கு 24/7 அதற்குரிய பணியாளர்களை நியமனம் செய்திருக்கின்றோம். செவிலியர்கள் உடை மாற்றுவது முதல் கொண்டு அவர்களுடைய அவசரகால தேவைக்கு பயன்படுகின்ற அளவிற்கு அறைகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த டான் பாஸ்கோ வளாகத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற இந்த 104 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையானது எந்த வகையிலும் என்ன சூழ்நிலை எது தேவைப்பட்டாலும் உடனடியாக செய்யக்கூடிய நிலையிலே இங்கே வருகின்ற நோயாளிகளுக்கு மேல் சிகிச்சை வேண்டும் என்றால் உடனடியாக அரசு மருத்துவமனையான கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் இந்த படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இணைத்திருக்கின்றோம். ஆகவே முழுவதுமாக இப்படி சென்னை மாநகரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் 100 படுக்கைகள் என்றுதான் மாநகராட்சி ஆணையாளர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சுகாதாரத்துறை செயலாளர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுத்த எண்ணினோம். ஆனால் சற்றேறக்குறை இப்பொழுது 100 என்பது மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 200 என்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மாநகராட்சியின் சார்பில் 745 கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. தனியார் பங்களிப்போடு 845 கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 1690 செறிவூட்டிகள் இதுவரையில் மாநகராட்சி சார்பில் பெறப்பட்டு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை உற்று நோக்கி பார்த்தால் இந்த துறை அந்த துறை என்றில்லாமல் இந்த கொரோனா நோய் ஒழிப்பிற்கு அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து கைகோர்த்து இந்த கொரோனாவை தமிழகத்தில் வீழ்த்தி காட்டுவோம், குறிப்பாக மாநகர சென்னையிலே கொரோனா இல்லாத ஒரு மாநகராக மாற்றி காட்டுவோம் என்ற வகையிலே அரசுடன் சேர்ந்து அதிகாரிகளும் இன்றைக்கு தங்களை முழுவதுமாக களப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை துறை நண்பர்களும் ஒன்று சேர்ந்து கொரோனா பற்றிய விழிப்புணர்வை கொரோனா பற்றிய அச்சத்தை மக்களிடையே போக்குவதற்கு ஒரு மனநல மருத்துவர் கூட சமீபத்திலே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த மனநல மருத்துவர் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது கொரோனாவிற்கு முக்கிய மருந்து தன்னம்பிக்கை தான், கொரோனாவிற்கு முக்கிய மருந்து மனதைரியம் தான் என்றார். அந்த மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டுபவர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் தான். ஆகவே பத்திரிகை துறை நண்பர்கள் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க உங்கள் பங்களிப்பும் அரசுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற சமுதாய நல காரியங்களில் ஜாதி மத இனங்களுக்கு அப்பாற்பட்டு டான் பாஸ்கோ நிர்வாகத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து இந்த சேவையை அருமையாக செய்து வருகின்றது. ஏதோ இடத்தை மாத்திரம் கொடுத்தோம் என்று பல நிறுவனங்கள் முன்வருகின்றது. ஆனால் இந்த டான் பாஸ்கோ நிர்வாகத்தை பொறுத்தளவில் இடத்தோடு நின்று விடாமல் மருத்துவத்துக்குண்டான செலவையும் மற்ற இதர செலவுகளையும் சுமார் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபாயை டான் பாஸ்கோ பள்ளி நிர்வாகம் முன்னாள் மாணவர் துணையோடு முன்னாள் மாணவர் மருத்துவர்களாக இருக்கின்றவர்களும் இதில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சேவையாற்ற உள்ளார்கள் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஆகவே விரைவில் கொரோனா நோய் தொற்றை தமிழகத்திலிருந்து காப்போம் என்பது உறுதிபட இந்த நடவடிக்கையிலிருந்து தெரிய வருகிறது. சென்னையில வந்து தொற்று கம்மியாயிட்டு வருது நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து இறப்பு விகிதம் இறக்குறவங்க எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரி சோ அது எப்படி சார், அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? கொரோனா நோய் தொற்றை பொறுத்தளவில் இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதேபோல் இறப்பு சதவீதத்தையும் குறைத்து காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இரண்டாம் அலை ஏற்பட்ட பிறகு இறப்பு சதவீதம் என்பது முன்பு இருந்ததை விட நாளுக்கு நாள் குறைந்து வருவதையும் நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளின் முழு முடிவு எப்போது தெரியும் என்றால், இன்னும் ஒரு வார 10 நாட்களுக்குள் முழுவதுமாக இறப்பு சதவீதம் கண்டிப்பாக குறையும் என்ற நம்பிக்கையை சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து அவங்க அதிகமா இருக்காங்க. தயவு செய்து என்ன பண்ண ஒவ்வொரு விதமா கவர்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் தூரம் போறதுக்கு அதிகமான பணம் வசூல் பண்றாங்க. அந்த இடத்துல அதுக்குதான் தனியார் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண நல்லா இருக்கு. அதுக்குதான் தற்போது கூட நம்முடைய சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ஒரு முதல் முயற்சியாக வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். சுமார் 220 கார் வசதியில் ஒரு ஆம்புலன்ஸை உருவாக்கி இருக்கின்றார். அதாவது இனோவா காரில் நோயாளிகளை கொண்டு வருவதற்குண்டான ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார். அதில் முதல் கட்டமாக நோயாளிகளுக்கு இருக்கையை தயார்படுத்தி இருந்தார். தற்பொழுது அதிலேயே ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்களையும் பொருத்துவதை ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி இந்த 220 வாகனங்களும் முழு அளவிற்கு 2-3 நாட்களில் ஆக்சிஜன் செறிவூட்டிகளோடு பயன்பாட்டுக்கு வருகின்ற நிலையில் அந்த ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை என்பது தீர்க்கப்படும். இது ஒன்று. அடுத்து நம்முடைய ஆம்புலன்ஸினுடைய டைரக்டர் விஜயகுமார் அவர்களோடு கூட நேற்றைய தினம் தொடர்பு கொண்டோம். பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு இந்தந்த எண்கள் என்று குறிப்பிட இருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய அந்த சடலங்களை நல்லடக்கம் செய்வதற்கு எப்பொழுது அழைத்தாலும் ஆம்புலன்ஸ் கட்டணமில்லாமல் சென்று அவர்களுக்கு தேவையானவைகளை உதவி செய்வதற்கு கூடிய விரைவில் ஹெல்ப்லைன் எண்ணை நம்முடைய சுகாதாரத்துறையும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து வெளியிடப்படுகின்றது. இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்பு நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நம்முடைய ஓட்டேரி சுடுகாடு, அதேபோல் வேளங்காடு சுடுகாடு ஆகிய சுடுகாடுகளுக்கு சென்றோம். அங்கே தகனம் என்பது 2 அறையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கூடுதலாக்கி இன்னும் 4 தகன மேடைகளை அமைக்க வற்புறுத்தி இருக்கின்றோம். அந்த பணிகளும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் திங்கட்கிழமை அதையும் அந்த தகன மேடையும் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாநகராட்சி ஒரு முன்னேற்பாடாக அனைத்து இந்த இடுகாடு மையங்களையும், அந்த இடுகாடு மையங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயரே அமைதி மயானம், அமைதி பூங்கா என்று தான் அழைப்பார்கள். அந்த அமைதி மைதானத்தை அனைத்து மைதானங்களிலும் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டு அதை சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல் ரூமிலே அதை இணைத்துள்ளார்கள். அங்கு ஏதாவது சவாடக்கத்திற்கு வருகின்ற எண்ணிக்கை அதிகமானாலே இவர்கள் உடனடியாக இவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும். அதற்கென்று ஒரு நோடல் ஆஃபீஸர் நந்தகுமார் என்று ஒரு சீஃப் இன்ஜினியரை நியமித்திருக்கின்றார்கள். உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட அந்த இடுகாட்டிற்கே நேரடியாக சென்று அந்த உடல்களை விரைந்து தகனத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற நிலையும் எடுத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கொரோனா நோய் தாக்கத்தில் மக்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் தேவையோ அனைத்து உதவிகளையும் தினந்தோறும் இதற்காக ஒரு 20 மணி நேரமாவது செலவு செய்து ஆட்சியோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து அனைத்து விதமான குறைகளையும் களைவதற்கு மும்முரமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் கூட கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சொன்னோம், இந்த மாத இறுதியிலே இந்த கொரோனா என்பது வெகு வேகமாக பரவல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது, அதற்குண்டான அறிகுறிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது, இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது, நோயாளிகளின் விகிதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது, நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் பெட் இல்லை என்ற நிலை மாற்றப்படும் என்று கூறியிருக்கின்றோம். உறுதியாக தற்போது நடந்து வருகின்ற தீவிர நடவடிக்கையை பார்த்தால் எங்களுடைய அந்த கூற்று உறுதி செய்யப்படும் என்று நம்புகிறோம். மாநகராட்சியை பொறுத்தளவில் முன்கள பணியாளர்கள் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 800-1000 பேர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 400 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணியை தினந்தோறும் வீட்டிற்கு சென்று ஏற்கனவே இந்த கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை மருத்துவர்கள் அவர் நேரடியாக சென்று பரிசோதிக்கின்றார்கள். அதேபோல் யாருக்காவது காய்ச்சல் என்றால் உடனடியாக மாநகராட்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஆம்புலன்ஸிலே உடனடியாக கொரோனா கேர் சென்டருக்கு அழைத்து சென்று அவளை முழுவதுமாக பரிசோதிக்கின்றார்கள். அவர்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் நம்முடைய துறைமுகத்திற்கு எடுத்துக்கொண்டால் பாரதி ஆர்ட்ஸ் காலேஜிலே தனிமைப்படுத்துகின்ற முகாமை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நம்முடைய எழும்பூர் திருவிக்கானாருக்கு எடுத்துக்கொண்டால் சுமார் 1200 பெட்டுகள் கொண்ட தனிமைப்படுத்துகின்ற வார்டை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தனிமைப்படுத்தல் என்பது மருத்துவ வசதி என்பது அதிகமாக இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 2-3 நாட்களுக்கு முன்பு கூட பார்த்தால் தெரியும், நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே ஆம்புலன்ஸ் 15-20 என்று நின்று கொண்டிருந்தது. நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் புதிதாக 7வது தளத்திலே 160 ஆக்சிஜன் செறிவூட்டுகளுடன் கூடிய படுக்கைகளை தயார் செய்த பிறகு இப்போது நம்முடைய ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே ஆம்புலன்ஸ் என்பதே வரிசையில் நிறுத்தப்படவில்லை. ஆகவே தேவையான அளவிற்கு நோய் தொற்று அதிகரிக்க மருத்துவ வசதியும் அதிகரித்துக் கொண்டே வருகிறோம். ஆகவே பத்திரிகை துறை நண்பர்கள் இந்த நோயாளிகளுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில், நோயாளிகளை காப்பாற்றுகின்ற வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வோம். இந்த பிளாக் ஃபங்கஸ் எனப்படுகின்ற நோய் ஏற்கனவே கொரோனா தாக்குதல் உள்ளானவர்களுக்கு நீரழிவு நோய் இருந்தால் அப்பொழுது ஸ்டெராய்டு என்ற மருந்தை அந்த மருத்துவத்திற்கு செலுத்துகின்ற பொழுது இந்த நீரழிவு நோயினுடைய அளவு 2 மடங்காக உயர்கின்றது. இந்த நீரழிவு நோயிலிருந்து விடுபட்ட பிறகு அவருடைய நீரழிவு நோயினுடைய அந்த அளவு அதிகப்படுகின்ற போது இந்த பிளாக் பங்கஸ் என்ற ஒரு நோய் உருவாவதாக இன்றைக்கு மருத்துவத்துறையிலே தகவல் வந்திருக்கின்றது. நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டது கொண்டிருக்கிணங்க அந்த நோய்க்குண்டான ஆன்டிஃபங்கல் முழுமையாக அந்த மருந்து அரசின் கைவசம் இருக்கின்றது. ஆகவே இந்த நோயை எதிர்த்து இந்த நோய் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு தமிழக சுகாதாரத்துறை தயாராக இருக்கின்றது. இல்லை கேஸ் கம்மி தான் இருக்கு. இல்லை மேடம் எதை வச்சு சொல்றீங்க தெரியல. கடந்த 3 நாட்களாக படிப்படியாக இந்த கொரோனா நோய் தொற்றுள்ள தொற்று என்பது குறைந்துதான் வருகின்றது, அதிகப்படுத்தப்படவில்லை. 1. 2 அரசு என்னதான் கட்டுப்பாடுகளை விதிகளை விதித்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை விதிகளை மக்கள் நலனுக்காகத்தான் இதை விதிக்கிறார்கள். ஆகவே இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து முழுவதுமாக நாம் விடுபட வேண்டும் என்றால் தேவையற்ற பணிகளுக்கு மக்கள் வெளியிலே வருவதை தவிர்க்க வேண்டும். அரசு போடுகின்ற உத்தரவுகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 நிலைகளை மேற்கொண்டாலே இந்த கொரோனாவை நாம் ஒழிக்க முடியும். ஆகவே மக்களும் அரசு விதிக்கின்ற கட்டுப்பாடுகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையில் மாநகராட்சி எவ்வளவு வேகம் காட்டுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கு இந்த 2 இடத்திலே நம்முடைய சுகாதாரத்துறையோடு இணைந்து இன்றைக்கு மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இதேபோல் நாளைக்கு மணலி, அதேபோல் வேலம்மாள் காலேஜில் அமைந்திருக்கின்ற கும்மிடிப்பூண்டியிலே ஒரு மருத்துவமனை, வேளச்சேரியிலே ஒரு மருத்துவமனை என்று 3 மருத்துவமனைகளை இந்த ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் நம்முடைய டான் பாஸ்கோவுடைய துணைத் தலைவர் போஸ்கோ அவர்கள் அங்கேயே தங்கி 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் டேனியல் பள்ளியில் 100 படுக்கைகள் கொண்ட கொளத்தூர் தொகுதியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் உருவாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெஸ்லி பள்ளியில் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 படுக்கைகளோடு முழுவதுமாக ஆக்சிஜன் செறிவூட்டிகளோடு ஒரு மருத்துவத்துறையை உருவாக்க இருக்கின்றார்கள். நாளை அல்லது நாளை மறுதினம் பாரதி ஆர்ட்ஸ் கல்லூரியிலே நம்முடைய சுகாதாரத்துறையும் மாநகராட்சியும் இணைந்து 100 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையை உருவாக்க இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்கலாம், நோய் தொற்று குறைகிறதே, மருத்துவமனைகள் அதிகரிக்கவில்லை என்று. மக்கள் கட்டணத்தோடு சென்று தனியார் மருத்துவமனையிலே அவர்களுடைய மருத்துவத்தை பார்ப்பதற்கு முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசே மருத்துவமனைகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு மக்களுடைய செலவு சுமையை குறைத்து கொண்டு வருகிறது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பத்திரிகைத்துறை நண்பர்களும் ஊடகத்துறை நண்பர்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பை தந்து உங்களுடைய பிரச்சாரம் தனித்திருங்கள், விழித்திருங்கள், கொரோனா நோய் தொற்றிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முகக்கவசத்தோடு இருங்கள், கிருமி நாசினியோடு அவ்வப்போது கையை கழுவுங்கள், தடுப்பூசியை முழுமையாக போட்டுக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.